வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக ஒரு அருமையான சூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சொல்லுவாங்க இப்ப என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சொல்லுங்க பாக்கலாம். இது பரங்கிக்காய் சூப். இந்த பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, மஞ்சள் பரங்கிக்காய், அதுல சூப் பண்ணலாம். சூப் வந்து எப்பவுமே உடம்புக்கு நல்லது. கோல்ட் எல்லாம் சமையல் எல்லாம் சூப் சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூதனிங்கா இருக்கும் த்ரோட்டுக்கு எல்லாம். எக்ஸலன்ட். சோ அது என்னென்ன தேவைன்னா, நான் இந்த பரங்கிக்காயில ஒரு அரை பரங்கிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். அரை பரங்கிக்காய் எடுத்து இந்த மாதிரி ஷேப்ல திருத்தி கட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கூட வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். மிளகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒண்ணு, கருவேப்பிலை, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா மிளகு இருக்கிறதுனால. அப்புறம் பூண்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா பூண்டு போட்டுக்கலாம், வேணாம் விட்டுலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் பிஸ்தாச்சியோ அதுவும் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் பாண்டிங்க்கு வந்து கொஞ்சம் வந்து இது கார்ன்ஃபிளோர், அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து இந்த பரங்கிக்காவை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுங்க. இதை வதக்கி அப்புறம் மேலே போடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ. அப்புறம் ஆயில் தனியா வச்சிருக்கீங்க. ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்றோம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றோம். ஆலிவ் ஆயில் ஹெல்திக்காக. அதுல இதுல இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கிறத செய்முறை பாக்குறதுங்கிறது. இப்ப அடுத்தது என்ன, எதெல்லாம் வதக்க போறீங்கிறத பாக்கலாம். வதக்க வேண்டிய சாமான் எல்லாம் ரெடி ஆச்சா? ரெடி ஆச்சு. இப்ப வந்து ஒரு வாணலியை போட்டு எண்ணெயை காய விட்டுருக்கேன். முதல்ல ஜீரகம் போட்டுக்கிறேன், அப்புறம் மிளகு போட்டுக்கிறேன், அப்புறம் பூண்டு போட்டுக்கிறேன், அப்புறம் பிஸ்தாச்சியாவை போட்டுக்கிறேன். ஒரு வதக்கு வதக்கின்னு வந்து அடிப்படிக்க கூடாது. சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சிருக்கேன். இப்போ வந்து இஞ்சியை போட்டுக்கிறேன், அப்புறம் இந்த பொட்டுக்கல்லையை போட்டுன்றேன். வெங்காயமும் இப்ப இந்த தக்காளியை போடுறேன். தக்காளியை போட்டு ஒரு வதக்கு வதக்குறேன். தக்காளியை போட்டு இப்ப வதக்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் வதங்கின வதங்கினோடனே இதை எடுத்து ஆற வச்சு அரைக்கணும். இப்ப நல்லா வதங்கட்டோது. தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் ஆற வச்சு அரைக்கணும். இது அரைக்கணுங்கிறீங்க? ஆமா. இதுல வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து வெங்காயம், அந்த தக்காளி, பூண்டு, பிளஸ் இது இருக்கு பரங்கிக்காய், எல்லாம் இருக்கிறதுனால இந்த பாண்டிங் வரும். பொட்டுக்கடலையும் கொஞ்சம் பாண்டிங் கொடுத்துருக்கேன். ஜீரகம் மிளகுலாம் வந்து காரத்துக்காக, பச்சை மிளகா அதெல்லாம் காரத்துக்காக. பூண்டு போட்டு இருக்கேன். பூண்டு வேண்டான்றவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிடலாம். சில பேர் பூண்டு வாசனை பிடிக்காதுன்னா. நான் ரெண்டு தான் போட்டு இருக்கேன். சும்மா மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். கலருக்காக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்ப நல்லா வதங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. நல்லா தெரியும் உப்பு வந்து அடுத்த ஸ்டேஜ்ல தான் போடுவோம். உப்பு அடுத்த ஸ்டேஜ்ல போடுவோம். பாருங்க தக்காளி எல்லாம் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா அருமையா வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கின உடனே இதை அரைக்க முடியும். வதங்கின உடனே கொஞ்சம் அரைச்சு வச்சுட்டேன் பாருங்க. நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு வாணலியில நான் இப்ப கொஞ்சம் நெய் குத்திக்கிற வாசனைக்காக, இல்ல எண்ணெய் கூட குத்திக்கலாம், அவ்வளோட இஷ்டம். குத்திட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெடிக்க விட்டுறீங்க. ஜீரகம் போட்டு வெடிக்க விட்டுட்டு இந்த பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பூசணிக்காவும் பரங்கிக்காவும் வெங்காயத்தையும் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கிறேன். உங்களோட
டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ஆயிலோட இது கன்சம்ப்ஷனுக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி குத்திக்கணும் குத்திக்கணும் இது வதங்குற அளவுக்கு இது வதங்குற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது வதங்கும் போது இந்த கார்ன்ஃப்ளோரையும் போட்டு ஒரு கதக்க வதக்கிக்கணும் அதோட சேர்த்துடணும் கொஞ்சம் வதங்கின அப்புறம் கார்ன்ஃப்ளோரை போட்டு ஒரு வதக்க வதக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த அரைச்சது அரைச்சதை குத்தணும் அது கேங்கண்ணா அது வதங்கும் போது திருப்பி வதங்கின கூட கொஞ்சம் காமிக்கலாமா கார்ன்ஃப்ளவர் போடும்போது அது அப்புறம் அது குத்தும் போது பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்க நல்லா கிரன்ச்சி ஆயிட்டு பாருங்க வெங்காயம்லாம் இதுவும் நல்லா வதங்கிட்டு நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கார்ன்ஃப்ளோரை போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் நான் ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து பைண்டிங் கொடுக்கும் தண்ணியாக இருந்தால் கூட அது பைண்ட் பண்ணும் நல்லா அதை நல்லா கொஞ்சம் வதக்கிண்டா பச்சை வாசனை போயிடும் சூப்பினுடைய அந்த டேஸ்ட்டுக்கு வரதுக்கு கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுவாங்க ஹோட்டல்லலாம் வந்து நம்ம விதவிதமாக சூப் சாப்பிடுவோம் நம்மளே வீட்லேயே செய்யலாமே இந்த சூப்பை கொஞ்சமான செலவுல செய்யலாமேன்றதுக்காக இல்லையா அரிசி வேண்டாம் அவாய்ட் பண்ணலாம் இட்லி தோசை வேணான்னு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம் ஏன்னா கெட்டியா இருக்கு கெட்டியா இருக்கு ஏன்னா கார்ன்ஃபிளவர் போட்டதுனால தண்ணி கெட்டியா வர ஆயிடும் இப்ப நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த சூப் வந்து ரொம்ப இப்ப உப்பு போட்டுடுறேன் உப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொத்தமல்லியும் எலுமிச்சம்பழமும் போடணும் எலுமிச்சம்பழமும் கொத்தமல்லியும் புரியணும் நான் உப்பு போட்டேன் உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அது கொதிச்ச போது கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து இது பாருங்க கெட்டியா கூட ஆயிடும் நல்ல ஏன்னா கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கனால நல்லா கொதிச்ச உடனே கெட்டி ஆயிடும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வெங்காயமும் இதையும் வதக்கி போட்டதுனால கிரன்ச்சியா கிடைக்கும் நம்மளுக்கு வாயில சூப் சாப்பிடும் போது கிடைக்கும் கிடைக்கும் அந்த இது கிடைச்சதுன்னா நல்லா கிரன்ச்சியா சாப்பிட்றதுக்கே டேஸ்டியா இருக்கும் அது அமக்களமான பரங்கிக்காய் சூப் ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அது கொதிச்ச உடனே அதுக்கு எப்படி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு இறக்குறாங்கன்னு பாத்துருவோம் இது வேணா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் கெட்டியா இருக்கிறதுனால சேர்றதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பொங்கி வருது இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிடுது இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி ஆஃப் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லிய தூவிட்டு இறக்குனீங்கன்னா வாசனையா சூப்பு செம்ம டேஸ்டியா இருக்கும் வாசனை எவ்வளவு நல்லா வருது பரங்கிக்காய் சூப் பண்ணும் போது ஒரு பழமொழி சொல்லி முடிக்கலாமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி சொல்லுங்களேன் என்ன பழமொழி சொல்ல போறீங்க ஏதாவது வழி கேட்டா என்னமோ சொல்லுவாங்களே பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு வேலை சொல்றானா அப்படின்னா என்னன்னா பட்டுக்கோட்டைக்கு வழி அவன் ஒழுங்கா புரிஞ்சுக்காம பட்டுக்கோட்டைக்கு போறதுக்கு எப்படிடா வழி அப்படின்னு கேட்டா கொட்டப்பாக்கு என்ன வேலை அப்படின்னு வேலை சொன்னா என்ன அர்த்தம் அது புரிஞ்சுன்னு பேசணும் புரிஞ்சுன்னு பேசணும் என்ன கேக்குறாங்க கேக்குறவங்க ஆப்போனன்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுன்னு பேசணும் சோ இது உன் மாமியார் சொல்லி கொடுத்துருக்கா டக்குன்னு நான் வந்த உடனே எடுத்து கொடுத்தேன் பத்தியா உனக்கு அருமையான பழமொழி மாமியார் அடிக்கடி சொல்லுவா டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது அவள்லாம் வயசானவா அவளுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு பழமொழி எல்லாம் வரும் அருமையான பழமொழியோட பரங்கிக்காய் சூப் மக்களுக்காக ரெடி